ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய ஒமானின் செய்திகள். ஒமான் வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தெற்கு அல் சர்கிய கவர்னரேட்டின் கடற்கரையோர பகுதிகளிலும் தஹிலியா மற்றும் தெற்கு அல் சர்கிய கவர்னரேட்டுகளின் பாலைவனங்களிலும் மேகக்கூட்டங்களின் காரணமாக தஹிலியா கவர்னரேட்டின் சில பகுதிகளில் மழை பொழியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமான் செய்தி நிறுவனம் ஆன்லைனில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அல் அக்ஸா மசூதியினை தாக்கியதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. வீடியோ அழைப்பு மூலம் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் திறந்த நிலை செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பொழுது, காசா மீதான மிருகத்தனமான இராணுவ தாக்குதலை நிறுத்த இஸ்ரேலை கட்டாயப்படுத்த உடனடியாக தலையிட சர்வதேச சமூகத்திற்கு ஒமான் அழைப்பு விடுத்துள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களின் மரணத்திற்கும் அவர்களின் வீடுகளை அழித்ததற்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புள்ளி விவரங்கள் மற்றும் தகவல் மையம் வெளியிட்டுள்ள செய்தியில், மே 15, 2021 சனிக்கிழமை வரை சுல்தானின் மக்கள் தொகை 45,07,468 எட்டியுள்ளதாகவும், அவர்களில் 27,57,983 பேர் ஒமானியர் என்றும், 17,49,485 பேர் வெளிநாட்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த மக்கள் தொகையில் 61.20% பேர் ஒமானியர் என்றும், 38.80% பேர் வெளிநாட்டவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் சென்டர் ஆன்லைனில் வெளியிட்டுள்ள செய்தியில், அனைத்து விதமான கூட்டங்களை நடத்துவதற்கும் உச்சக்குழு தடை விதித்துள்ளது. மேலும் மக்கள் அவற்றில் பங்கேற்க வேண்டாம் என்றும், குறிப்பாக திருமணங்கள் மற்றும் இறப்பு நிகழ்வுகள் தொற்று பரவுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட நடவடிக்கைகள் எடுப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அல் தஹிரா கவர்னரேட்டில் நிறைவு செய்யப்பட்ட சோலார் எனர்ஜி திட்டங்கள், கல்வி அமைச்சகம் மற்றும் எஸ்எம்இக்களின் ஒத்துழைப்புடன் சீல் மேற்கொண்ட முக்கியமான திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த திட்டம் 2 கவர்னரேட்டில் உள்ள ஸ்கூல்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இப்ரி விளையாட்டில் உள்ள ஃபாத்திமா பின் குவைஸ் ஸ்கூல்களிலும், என்கூல் விளையாட்டில் உள்ள அல் ஆலா பின் அல் ஹத்ரிமா பள்ளிகளிலும் நிறுவப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன் சுகாதாரத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை மே 15 முதல் மே 30 வரை ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய இரு வளைகுடா நாடுகளுடன் பயண தடையை அறிவித்துள்ளது. ஒமானில் இருந்து பிலிப்பைன் வந்த 37 வயதினை உடைய பிலிப்பைன் நாட்டைச் சார்ந்தவரும், ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வந்த 58 வயதினை உடைய பிலிப்பைன் நாட்டைச் சார்ந்தவருக்கும் இந்திய திரிபினை கொண்ட நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வருபவர்கள் மற்றும் இந்த 2 நாடுகளுடன் 14 நாட்கள் பயண தொடர்பு உள்ளவர்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளிலிருந்து பிலிப்பைனுக்குள் நுழைய தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்குக்கு பிறகு மீண்டும் அனைத்து வணிக நடவடிக்கைகளும் 50% வாடிக்கையாளர் திறனில் செயல்பட தொடங்கியுள்ளன. 8 மணி வரை மட்டுமே வாடிக்கையாளர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வாகன சேவை கடைகள், முடித்திருத்த நிலையங்கள், அழகு நிலையங்கள் மற்றும் கார் கழுவும் இடங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு வணிக நிறுவனங்களுக்கு நுழைய அனுமதி இல்லை. மசூதிகளின் கழிப்பறைகள் மற்றும் ஒலு செய்யும் இடங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ரெஸ்டாரண்ட் மற்றும் கஃபே 50% திறனுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடவடிக்கைகளை தொடர்ந்து பெருந்தொற்று பரவுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்றுமாறு ராயல் ஒமான் போலீஸ் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் கூடுவதை தடை விதிக்கப்பட்டுள்ளது. மூவசலாட் முன்பு நிறுத்தப்பட்ட மஸ்கட் சலாலா சில இன்டர்சிட்டி பஸ் சேவைகள் இன்று முதல் செயல்பட தொடங்கும் என தெரிவித்துள்ளது. அரசாங்க அலுவலகங்களில் 50% ஊழியர்களுடன் செயல்படும். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து தொலைதூர முறையில் தங்கள் பணியினை மேற்கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளின் வார்டுகள் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைவதைத் தொடர்ந்து உச்சகுழு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்துள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.